வணக்கம் ஒல்லாந்து தமிழன் விளையொளி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் இன்றைய பிரதான இலங்கையில் உள்ள அனைத்து சிங்கள மக்களும் என்னை நேசித்தார்கள் முத்தையா முரளிதரன் நிபா வைரஸ் தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்த அறிவிப்பு செயற்கை முட்டைகள் குறித்த விசேட அறிவிப்பு ஐநாவில் புலம்பெயர்ந்தோரால் முன்னெடுக்கப்பட்ட பாரிய போராட்டம் பின் கதவால் வெளியேறிய ரணில் இறக்குமதி தடை நீக்கம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் நான்கு மரண கயிறாக மாறும் உதய கம்மன் பில இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுக்காக நாட்டில் சட்டம் ஒன்று திருத்தப்பட்டுள்ளது முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள எண்ணூறு என்னும் திரைப்படத்தை சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபன சட்டத்தின்படி உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தமிழ் திரைப்படங்களை சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய அனுமதி வழங்கப்படுவதில்லை இருப்பினும் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு நன்றி பாராட்டும் வகையில் இந்த சட்ட திருத்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்துள்ளார் இதற்கு முரளிதரன் நன்றி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த நாட்டில் உள்ள அனைத்து சிங்கள மக்களும் என்னை நேசித்தார்கள் மற்றும் எனக்கு நிறைய உதவினார்கள் என்றும் உருக்கம் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் கடந்த செப்டம்பர் இருபத்தோராம் திகதியிடம் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு நன்றி கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் முதலில் என் சகோதரர் அர்ஜுன ரணதுங்கவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த காலத்திலிருந்து என்னை ஒரு தந்தை போல் கவனித்துக் கொண்டார் அவர் இல்லையென்றால் நான் இங்கு வந்து பேசும் நிலை இருக்காது என்று நினைக்கின்றேன் ஒரு கேப்டன் கூட இவ்வாறு செயற்படவில்லை அதை செய்யவும் முடியாது என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இந்த படத்தை சிங்களத்தில் காட்ட அனுமதித்த அமைச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மேலும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து சிங்கள மக்களும் என்னை நேசித்தார்கள் மற்றும் எனக்கு நிறைய உதவினார்கள் அவர்கள் இந்த திரைப்படத்தை சிங்கள மொழியில் பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிபா வைரஸை கண்டறியும் சிறப்பு பரிசோதனை கருவிகளை வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் நிபா வைரஸ் தொடர்பில் மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என அமைச்சு தெரிவித்துள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரையுடன் நிபா வைரஸை கண்டறிவதற்கு தேவையான விஷேட பரிசோதனை கருவிகள் இன்னும் சில தினங்களில் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து கருத்து தெரிவித்த வைத்தியர் ஜானகி அபேநாயக்க நிபா வைரசால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உலகளாவிய ரீதியில் குறிப்பிட்ட சிகிச்சை அல்லது தடுப்பூசி எதுவும் தயாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார் அதே சமயம் நிபா வைரஸ் பரவுவது மிகவும் மெதுவாக இருப்பதால் நாடுகளுக்கு இடையில் பரவும் அபாயம் இல்லை என தொற்று நோய்கள் பிரிவு பணிப்பாளர் வைத்தியர் சமித் த கினிகே தெரிவித்துள்ளார் அதேவேளை இந்தியா உட்பட பல நாடுகளில் நிபா வைரஸ் தொற்று தற்போது பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செயற்கை முட்டைகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் கருத்தானது உண்மைக்கு புறம்பானது எனவும் மக்கள் அச்சமின்றி முட்டைகளை உட்கொள்ளுமாறும் நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது போலி பிளாஸ்டிக் அரிசி பரவுவது போன்று செயற்கை முட்டைகள் தொடர்பில் பொய்யான செய்தியும் பரப்பப்பட்டு வருவதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் போதியான செயற்கை முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது எனவும் அவற்றை உணவுக்காகவும் பயன்படுத்த முடியாது எனவும் அந்த சபை தெரிவித்துள்ளது மேலும் அவ்வாறான முறைகேடுகள் நடந்தால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் சேவை அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது அதேவேளை இலங்கை சிற்றுண்டி சாலை ஒன்றில் வாங்கப்பட்ட உணவில் செயற்கை முட்டை இருந்ததாக அண்மையில் தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி எட்டாவது பொதுச்சபை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பதை எதிர்க்கும் விதமாக ஐந்தாம் ஒன்றலில் பெரும் திரளான தமிழ் மக்கள் தமிழீழ தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் இந்த போராட்டமானது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் உருத்திரகுமாரனின் தலைமையில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதற்கு தலைமை தாங்கிய உருத்திரகுமாரன் பேசுகையில் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பின் முக்கியத்துவத்தையும் கூறியது மட்டுமல்ல இலங்கையின் உண்மைக்கும் நீதிக்குமான ஆணைக்குழு தமிழர்களை ஏமாற்றுவதற்கான சதித்திட்டமே என்று கூறினார் மேலும் பௌத்தமயமாக்கல் சிங்கள குடியேற்றம் ஆகியவற்றில் ஐநா தலையிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பெருந்திரளான தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் காரணமாக ரணில் பின்கதவால் ஐநாவை விட்டு வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது இருநூற்று எழுபத்தொன்பது பொருட்களுக்கு மட்டுமே இறக்குமதிக்கான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக பதில் நிதியமைச்சர் ரஞ்சித் செம்பலாபெட்டிய தெரிவித்துள்ளாா் நேற்று முன்தினம் அதிபர் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாகவே ஆயிரத்து நாநூற்று அறுபத்தேழு பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இருநூற்று எழுபத்தொன்பது பொருட்களுக்கு மட்டுமே இறக்குமதி கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன அத்துடன் தற்போது பேருந்துகள் மற்றும் ட்ரக்குகள் மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பொது போக்குவரத்துக்கான வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதும் மோட்டார் வாகனங்களுக்கான இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு கயிறை பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அது மரணக் கயிறாக மாறும் என பிவித்துருகேலா உருமையவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் ரத்தம் மற்றும் கண்ணீரை அரசியல் லாபத்துக்காக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன புலனாய்வுத்துறையை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலத்தைப் போன்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தைப் போன்றும் வீழ்ச்சியடைய செய்து ராணுவத்தினரை பலவீனமானவர்களாக்கி மீண்டும் நாட்டு இரத்த வெள்ளத்துக்குள் தள்ளும் முயற்சிகளுக்கு இடமளிக்க முடியாது அரசை தாக்குவதாக கூறி எமது ராணுவத்தினரை தாக்குவதற்கு இடமளிக்க முடியாது எமது தாய்நாட்டுக்கு தாக்குவதற்கும் இடமளிக்க முடியாது இதனால் சனல் நான்கு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அது மரண கயிறாக மாறும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோருபவர்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவின் விசாரணை அமைப்பு இங்கே வந்தது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்